லேடிஸ் அண்ட் ஜென்மன், அதாவது வந்து நான் ஒரு மிகப்பெரிய சினிமா ஃபேன் அப்படின்னு நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட முடியாது. அவ்வளோ டிக்ளரேட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்படி சினிமாவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி பேட்ரியாட்டிக்குங்க, நான் வந்து கண்டிப்பான முறையில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஜெய் ஹிந்த் படம் பார்த்துருவேன், ஸ்கூலில் போய் கொடியேற்றும் போது கண்டிப்பாக ஆசி சாக்லேட் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆமாம், விராட் கோலி ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏன் நான் தோனி ஃபேன் இல்லைன்னு உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஃபேன், ஃபாலோவர், ஃபெனட்டிக், பக்தன் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணாலே யூ ஹவ் டு மேக் ஷூர் யூ ஆர் எக்யூப்ட் இனஃப் டு கிளைம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒருத்தர் ஏன் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும்ல. இப்போ அஃப்கோர்ஸ் ஐ எம் இவரோட ஹேட்டர், நான் இவரை ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு நெகட்டிவ் கொனோட்டேஷனில் நிறைய இருக்குது. பட் ஐ லைக் திஸ் பர்சன் ஆர் இஸ் ஐடியாலஜி ஆர் த பீஸ் ஆஃப் ஆர்ட், இது எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கையில் மேட்டர் இருக்கணும். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை யுவர் லைக்கிங் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபேக்டர் அண்ட் சப்ஸ்டான்ஷியேட்டட் வித் ஃபேக்ட்ஸ். அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஏன் ரஜினி ஃபேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுக்கு அவர் ஒரு பதில் வச்சுருப்பார். அந்த பதில் வந்து குட் பி அ வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ், ஆனால் அது வந்து இட் ஷுட் பி ஸ்டேட்டிங் ஃபேக்ட்ஸ். அப்படி இருந்தால் தான் நீங்கள் உங்களை ஃபேனுன்னே சொல்லிக்க முடியும். அந்த விதத்தில் நான் வந்து ஒரு சினிமா ஃபேன், நான் வந்து ஒரு டான்ச் ஃபாலோவர் ஆஃப் சினிமா அப்படின்னு வாயில் மட்டும் உட சுடாமல் அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சென்சர் சர்டிஃபிகேட் போடுறதுலேருந்தே படம் பார்க்குறது, எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறது, ரிவ்யூஸை பற்றி கண்டுக்காமல் அந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்குறது, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான விவாதங்களில் நான் பங்கேற்பேன். நான் வந்து ஒரு ரசிகன் என்ற பெயரில் ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டடாக எனக்கு பிடிச்ச ஆளோ இல்லை ஒரு கிரியேட்டரோ என்ன பண்ணாலும் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்றதும் இஸ் அனதர் ஃபேசட் டு பீயிங் அ ஃபேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஏன் நாலாம் எம்ஜிஆர் ஃபேன், நாலாம் சிவாஜி ஃபேன் இப்படி பிரிகிறாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணாருவா சூப்பர்வா, ஆனால் நான் வந்து சிவாஜியோட நடிப்புக்கு வந்து நான் ஒரு ரசிகன்பா அப்படின்னா, ஏன் சூப்பர் நடிப்பு அப்படின்னா டக்குனு உங்களுக்கு பல படங்கள் மைண்டுக்கு வரும். ஒரு திருவருட்செல்வரோ இல்லை வந்து உத்தமபுத்திரனோ, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ படங்கள். இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தங்கச்சி பாசனா என்னன்னு சொல்லி கொடுத்தது, நாட்டுப்பற்றோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது, அவரோட பாடல்களில் இருக்கிற அந்த ஒரு ஃபிலாசபி இப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அப்படிதான் வந்து ரஜினி ஃபேன், கமல் ஃபேன்னா அதுக்கு ஒரு 1008 ரீசன்ஸ் இருக்குது, விஜய் அஜித்னு அப்படி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த விதத்தில் அடுத்தபடியாக நான் வந்து உங்களுக்கு இதுதான் அடுத்து உங்களுக்கு ஒரு கேமாக நான் வைக்கலான் இருக்கேன். என்னென்னா, Do you really like cinema for what it is? வெறும் தமிழ் சினிமா ரிலேட்டடாக வந்து நான் கேடிவி பார்த்து வளர்ந்தேன், நான் ஒரு மாயாண்டி குடும்பத்தாரும் பார்ப்பேன், நான் வந்து ஒரு சர்க்காரும் பார்ப்பேன், லவ் ஸ்டோரியும் பார்ப்பேன், நான் வந்து ஒரு சட்டாரிகல் காமெடி படமும் பார்ப்பேன். அவ்வப்போது தமிழ் சினிமாவில் வந்து சில வேவ்ஸ் வந்திருக்கு, சில மாற்றங்கள் வந்திருக்கு. பாலுமேந்திரா ஒரு டைப் ஆஃப் சினிமா பண்ணார், மணிவண்ணன் ஒரு டைப் ஆஃப் சினிமா பண்ணார், சத்யராஜ், சரத்குமார், கார்த்திக், பிரபு இவங்க ஒரு கேட்டகரியில் படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜினி அவர்கள் அவரோட பிராண்டிங்க்கு சில படங்கள் பண்ணிட்டு இருந்தார். உலகநாயகன் வெர்சட்டாலிட்டிக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தார். வீண பாலச்சந்திர அவர் எவ்வளோ பெரிய ஒரு நாவிஸ்னு படம் பண்ணிட்டு இருந்தார். மணிரத்னம் டோட்டலாக தமிழ் சினிமாவுக்கு வேற ஒரு கலர் கொடுத்தாரு. கௌதம் மேனன் கான்டெம்பரரி தமிழ் சினிமாவில் வேற ஒன்று பண்ணார். வெங்கட் பிரபு ஒரு ஸ்டைல் கொடுத்தாரு. விஷ்ணுவர்தன் அஜித்தை வேற மாதிரி காமிச்சாரு. ஏஆர் முருகதாஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணார். மிஷ்கின் வந்து லோ ஆங்கிள் வச்சார் அப்படின்னு நமக்கு பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு மைண்டில். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். வித்யாசாகர் பாட்டும் கேட்குறோம், ஏஆர் ரமன் பாட்டும் கேட்குறோம், சிற்பி பாட்டும் கேட்குறோம், சந்திரபோஸ் பாட்டு கேட்குறோம். இப்படி எவ்வளோ ஃபேக்டர்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஏன் வந்து வைரமுத்தவர்கள் இத்தனை வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினார், ஏன் ஸ்ரீகர் பிரசாத்துக்கு இத்தனை வாட்டி தேசிய விருது கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே திறனாய்வு பண்ணி அனாலிட்டிக்கலாக தமிழ் சினிமா பிழிஞ்சு உணர்த்திக்கிட்டு இருக்கோம். பி யு சின்னப்பா, தியாகராஜ பாவா, டிஆர் மகாலிங்கம் காலத்துலேருந்து இவ்வளவோ விஷயங்களை நம்ம ரசிச்சிருக்கோம். தட் இஸ் தேர். பட் வென் யூ கிளைம் யுவர் செல்ஃப் டு பி அ சினிமா ஃபேன், பிற மொழி படங்களை எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்தியன் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மராட்டி ஃபிலிம்ஸ், ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் இருக்குது. தெலுங்கு படங்கள் நம்ம நேச்சுரலாகவே இயல்பாகவே ரசிக்கிறோம். ஆஃப்லைட் மலையாள படங்கள் நிறைய பார்க்குறோம். ஹிந்தி படங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம். அங்கேருந்து படங்கள் இங்கே ரீமேக்காக இருக்குது, இங்கேருந்து அங்கே போயிருக்கு, எல்லாமே ஓகே, எல்லாம் தெரியும். பட் இந்த அதர் லாங்குவேஜ்னு நான் மீன் பண்ணுறது நாட் ஈவன் த ஹாலிவுட் ஸ்டுடியோ, அதாவது ஆங்கில திரைப்படங்களில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸு, ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸு, அங்கே இருக்கக்கூடிய மார்ட்டின் ஸ்கார்செஸி, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரன், இதெல்லாம் கூட ஓகே. அந்த பிற மொழி படங்கள் இருக்குது தெரியுமா, அ ஃபிலிம் ஃப்ரம் யூனோ ஃப்ரம் அஸ்ஸாம், அது கூட வந்து இந்தியாவில் ஒரு நீஷ் லாங்குவேஜ் தான். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஒரு பாலஸ்தீனை பேஸ் பண்ண ஒரு படம். இப்போ அலம்னு நான் ஒரு படம் பார்த்தேன் ரீசெண்டாக. த ஃபேக்ட் தட் யூஆர் அ பிக் சினிமா ஃபேன், நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு தாழ்மையான வேண்டுகோள், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போங்க. ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கான ப்ரீலாக் தான் அது. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போங்கன்றதுக்கான ஒரு முன்னுரையை தான் நான் இப்போ கொடுத்து முடித்தேன். ஒய் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு கோ டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த குளோபை வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறாங்களே, அப்போ அந்த ஊரோட கல்ச்சர், எத்னிசிட்டி, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு தெரிய வருதுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் பேக் டு அலம்ன்ற ஃபிலிம், அ
அந்த படத்தோட கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இஸ்ரேலில் நடக்கிற கதை. ஆனால் அந்த ஸ்கூலில் சில பசங்கள்லாம் பாலஸ்தீன்லேருந்து வந்திருக்காங்க. வார் வேறு நடந்துட்டுருக்கு. ஸ்கூலில் இஸ்ரேலோட ஃப்ளாகை இறக்கி பாலஸ்தீனோட ஃப்ளாகை ஏற்றணும். இதுதான் படமே. கடைசியில் என்ன நடக்குது, அந்த கொடி ஏற்றப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றதான் மேட்ரு. அதுக்கப்புறம் எல்ஷா பொண்ணு ஜெரடோஸ்கியோட ஒரு படம் ஒன்று பார்க்குறேன். அப்படி ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபிலிம் வந்து யாருமே பார்க்கவே முடியாது. அது வந்து ஒரு டக்கேஷிமைக்கோட ஹிச்சி தக்கில் ரேஞ்சில் இருக்குது. சில பேர்லாம் வாந்தி எடுத்துருவாங்க அந்த படம் பார்த்தா. பட் அந்த படம் எதை சொல்ல முயற்சி பண்ணுது, அதை எதை விவாதிக்குது. அந்த படத்தோட டேரக்டர் இன்னைக்கும் உயிரோட இருக்கார், 93 வயசு. பர்ஃபெக்ட் நம்பர்னு ஒரு போலீஸ் ஃபிலிம் பார்த்தேன். இன்டெலெக்ஸ்க்கான படம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம நந்திதா தாஸோட ஸ்விகாட்டோன்னு ஒரு படம் பார்த்தேன். அகெயின் பிரில்லியன்ட் டேக் ஆன் யூனோ த கஸ்ப் ஆஃப் டொமஸ்டிக் லைஃப். அதோட கஷ்டங்கள் அதெல்லாம் பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. ஒடிஷாவை பேக்ட்ராப்பாக வச்சு ட்ரையாங்கிள் ஆஃப் சேட்னஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் தான். ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஒரு மாதிரி போய் எங்கேயோ போது அந்த படம். அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு ஃபிலிம். ஸோ ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு விசிட் ஃபெஸ்டிவல்ஸ்னு வருதுல. நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி அள்ளி மனசோட மனசில் அப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாமர் நம்பர் 2 ஒரு ரஷ்யன் ஃபிலிம், கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் பார்த்தேன். ஸோ இப்படி நீங்கள் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுனால அந்த நாட்டுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம், அந்த ஊரோட காற்று நம்ம உடம்புல பட்டிருக்காது, அந்த சாப்பாடை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் தாண்டி அந்த ஊரில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே சப்ரஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து வந்து முடியாமல் கதைகளை பண்ணி அதை படமாக சொல்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமா பாராட்டக்கூடிய விஷயம் தான். இட் ஃபால்ஸ் அண்டர் அ டெம்ப்ளேட், ஒரு கேட்டகரி இருக்குது, ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஃபைன். பட் அதை தாண்டி இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது தெரியுமா, இஸ் மைண்ட் பாக்லிங். நம்ம ஒரு புத்தகம் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, இல்லை பயணங்கள் மூலமாகவோ கிடைக்காத சில பெரிய பெரிய லேர்னிங்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் மூலமாக நடக்கும், கிடைக்கும். இப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் நடக்குது. ஐ ஹோப் இட் இஸ் யூனோ வெல் க்யூரேட்டட். பட் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் மும்பையில் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேரளாவில் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். தயவு செஞ்சு தேடி தேடி போய் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு அப்பப்போ ஸ்க்ரீனிங் டைம் எந்த தேட்டரில் என்ன படம் போடுறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு, சைக்கிள் கேப்பில் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அந்த க்யூவில் நின்றுக்கிட்டு அந்த படத்தை போய் பார்த்துட்டு திரும்ப வெளியே வந்து ஒரு டீயை போட்டு அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இட்ஸ் கம்ப்ளீட்லி எ டிஃப்ரெண்ட் லைஃப் ஆல்டுகெதர். அந்த விதத்தில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி ஸ்டார்ட் வாட்சிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ். ஏன்னா ஏதோ ஒரு லைப்ரரியில் போய் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதை படித்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு புது தாட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த படங்கள். ஏன்னா ஆஸ்பிரேஷனல் லெவல், நான் சினிமாவில் வரணும், சினிமா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஃபிலிம்ஸ் பார்க்குறது வேற. பட் இந்த பொழுதுபோக்காகவே இதை பார்க்காம, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மீடியமாக மட்டுமே பார்க்காம, ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது, அதுக்குன்னு சில படங்கள் வந்து போடுவாங்க. ஏன்னா அது சென்சர்ஷிப்பெல்லாம் தாண்டி ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸை நான் வந்து எப்பயுமே என்டர்டெயின் பண்ணியே ஆகணும், அவங்கள நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த கட்டாய நிலைக்குள்ளே தள்ளப்படாமல் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் ரொம்ப ராவாக, நேக்கடாக, நேட்டிவாக, அப்படியே பயங்கரமாக ஒரு நிர்வாண அப்ரோச்சில் வந்து படைப்புகள் கொடுப்பாங்க மக்களுக்கு. அந்த விதத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் எதை வேணால் அவங்ககிட்டேருந்து திருடாமல் இருங்க, ஹார்ட் டிஸ்க்கு திருடுங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் வாங்கி உட்காந்து படத்தை பாருங்க. ஏன்னா ஒரு மிஷ்கின் சொன்னால் தான் நமக்கு தெரியுது அக்கிரோ குரோசோவா பற்றி. ஸோ அக்கிரோ குரோசோவா யார், கிம்கி டுக் யார், அக்கி கௌருஸ்மேக்கி யார், ஒரு கிறிஸ்கோப் கேஸ்லோஸ்கின்றவர் யார், ரோமன் பொலன்ஸ்கி யார், இப்படி உலகத்தில் எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்பாளிகள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சு அவங்க படங்களெல்லாம் நம்ம பார்த்து, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி வாட்ச் தீஸ் ஃபிலிம்ஸ், நாட் ஜஸ்ட் டு நோ வாட் இஸ் ஹேப்பன்ட், பட் இதெல்லாம் லைஃபை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு, வாரை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு, வலியை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு, நிறைய அரசியலை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ தீஸ் ஃபிலிம்ஸ் தே ஜஸ்ட் டேக் யூ டு ஹோல் நியூ வேர்ல்ட். சட்டான் ஸ்லீவ்ஸ் 2 ஒரு பேய் படம் ஃப்ரம் இந்தோனேஷியாங்க. நைட்டு 12 மணிக்கு ஸ்க்ரீனிங் போட்டாங்க, 4000 பேர் உட்காந்து பார்த்தோம். அது கூட படம் தான், அல்டிமேட் படம். அது இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா பீதியில் இருப்போம் எல்லாரும். ஸோ தயவு செஞ்சு ஃபெஸ்டிவல் படங்கள் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஓப்பன் பண்ண ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் பா வேர்ல்ட் கிளாஸ் மூவிஸ், இதெல்லாம் பார்த்தே ஆகணும். நான் வந்து பேரி லிண்டனை கூட கண்ணு சிம்டாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க, என்ன மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.